டர்க்கியில் பூகம்பம் வந்தது, பயங்கரமாக வந்தது. அதன் விளைவாக ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு போன சில நாட்களாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதே டர்க்கியில் இப்படியெல்லாம் பூகம்பம் ஒன்று வரப்போகுது, அந்த ரிக்டர் அளவில் பயங்கரமான நிலநடுக்கமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிச்ச மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Dutch researcher Frank Hoogerbeets predicted that an earthquake of greater than 7.5 magnitude. தச்சு விஞ்ஞானி மூன்று நாட்களுக்கு முன்பாகவே கணித்து ட்விட்டரில் தகவல் பதிவிட்டுள்ளார். தெற்கு மத்திய துருக்கி சிரியா டச்சு ஆராய்ச்சியாளர் ஒருவர் மூன்று நாள்களுக்கு முன்னரே கணித்து துல்லியமாக ட்வீட் செய்தது தற்போது வைரலாகி வருகிறது. 6 பிப்ரவரி காலங்காத்தால 4:17 மணிக்கு டர்க்கியில கசியன் டேப்னு சொல்லப்படும் டவுன்ல பயங்கரமான பூகம்பம் உண்டாச்சு. அந்த விக்டர் லெவல்ல 7.8 பதிவாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அகைன் இன்னொரு பூகம்பம் வந்தது, அது வந்து 7.5 பதிவாச்சு. பொதுவாகவே விக்டர் லெவல் 6 தாண்டிடுச்சுனாவே அது வந்து மோசமான நிலநடுக்கமாக தான் சொல்லப்படுது. பட் அங்கே வந்தது 7.8. ஸோ அது வந்து எவ்வளவு மோசமான மூமெண்ட்டாக இருக்கும்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க, அண்ட் பல பேருக்கு பலத்த காயம்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பூகம்பத்துக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ நாம வீடியோவோட மெயின் கண்டென்ட்குள்ளே போவோம். இந்த 6ஆம் தேதி டர்க்கியில் பூகம்பம் வந்தது பார்த்தீங்களா, அதை பற்றி ஃப்ராங்க் ஹூகர்பீட்ஸ் சொல்லப்படும் பர்சன் பிப்ரவரி 3ஆம் தேதியே ட்வீட் பண்ணி சொல்லியிருக்காரு. என்னன்னா, சூன் அவர் லேட்டர் தேர் வில் பி எ 7.5 எர்த்குவேக் இன் திஸ் ரீஜன். அதாவது சவுத் சென்ட்ரல் டர்க்கியில், ஜார்டனில், சிரியாவில், லெபனனில், இந்த ஏரியாவில் உள்ள பகுதியில் சீக்கிரமாவோ இல்லை லேட்டாவோ 7.5 அளவுக்கு பூகம்பம் உண்டாகும்னு சொல்லியிருக்காரு. எப்போ டர்க்கியில அபிஷியலா பூகம்பத்தை பத்தின செய்தி வரத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே இந்த ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ராங்க் ஹூகர்பீட்ஸ் வந்து டச்சு நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ஆராய்ச்சியாளர், சோலார் சிஸ்டம் ஜியோமெட்ரி சர்வேன்னு சொல்லப்படும் இன்ஸ்டியூட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஹூகர்பீட்ஸோட தியரிப்படி என்னன்னா, எர்த்குவேக்ஸ் ஆர் அஃபெக்டட் பை பிளானட்டரி அலைன்மெண்ட்ஸ். அதாவது பிளானட்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எந்த ஆங்கிள்ஸ்ல இருக்குன்றது வச்சுதான் பூகம்பம் உண்டாகுதான். இதுல சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆல கிளைம் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னா, சயின்ஸ்ல இது வரைக்கும் எர்த்குவேக்கை ப்ரெடிக்ட் பண்ண எந்த ஒரு சயின்டிபிக் மெத்தடும் கிடையாது. அந்த பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்கன்றது உண்மை கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டமே சயின்ஸ்ல கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்த பிறகு எங்க வந்தது, எப்படி வந்தது, எவ்வளவு ரிக்டர் லெவல்ல வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஃபியூச்சர்ல நடக்க போகும் பூகம்பத்தை கணிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அடுத்த 10-15 செகண்ட்ல நடக்க போற பூகம்பத்தை பத்தி கூட கணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு USGS, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியோலாஜிக்கல் சர்வே, சீஸ்மிக் ஆக்டிவிட்டியில எர்த்குவேக்கை பத்தி கணிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பயங்கர டிபேட் எல்லாம் போகுது. ஆராய்ச்சியாளர்கள் அப்படி ஒன்று கணிக்கவே முடியாது, அதுக்கான எந்த டிவைஸும் இது வரைக்கும் கிடையாதுன்னு ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாங்க. பூகம்பத்தை கணிக்கவே முடியாதுன்றது தான் விஞ்ஞானிகளோட வாதம். பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த பர்சன் போஸ்ட் போட்ட பிறகு தான் இந்த பூகம்பம் வந்திருக்கு. அதனாலேயே ஹூகர்பீட்ஸ் சொன்னதை உலகளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கப்படுது. இப்போ இந்த டர்க்கி பூகம்பத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃப்ராங்க் ஹூகர்பீட்ஸ் என்ன கணிச்சிருக்காரு, இந்த எர்த்குவேக் வந்து ஆப்கானிஸ்தானில் எரப்ட் ஆகி இந்தியன் ஓஷனில் வந்து முடியுமா. இந்த ஆப்கானிஸ்தான் டு இந்தியன் ஓஷன் ட்ராவல் பண்ணும்போது நடுவில் பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவில் கிராஸ் ஆகலாம்னு ஹூகர்பீட்ஸ் ஒரு வீடியோவில் கணிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சொன்ன இந்த ஏரியாஸில் நிலநடுக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் அந்த பகுதிகளில் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் அட்மாஸ்பியரிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பட் அகெயின் கீப் இன் மைண்டுன்னு இன்னொரு லைன் மென்ஷன் ஆகியிருக்கு. என்னென்னா, இதெல்லாம் ரஃப் எஸ்டிமேட்ஸ் மட்டும்தான். எல்லா பெரிய பூகம்பமும் அட்மாஸ்பியரில் ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போகாது அண்ட் டு நாட் ஆல்வேஸ் அனௌன்ஸ் தெம்செல்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ டர்க்கிக்கு சொன்னது போல் இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக சொல்லலை, வரலாம் நடக்கலாம் தான் சொல்லியிருக்காரு. பட் விஞ்ஞானிகளோட வாதம் படி அப்படி ஒன்று கண்டுபிடிக்கவே முடியாது, இது வந்து ஜஸ்ட் கோயின்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்தியா கதைக்கு வந்தோம்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்தியாவில் பூகம்பத்தால் எந்தெந்த பகுதிகளுக்கு ஆபத்து அதிகம் அண்ட் எந்தெந்த பகுதிகளுக்கு ஆபத்து கம்மின்னு ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா விளங்கும், இந்த சிகப்பு கலரில் இருக்கும் இடங்கள் பூகம்பத்தால் வெரி ஹை ரிஸ்க் உள்ள இடம். ஆரஞ்சு வந்து வெரி ஹை கிடையாது பட் ஹை ரிஸ்க் உள்ள இடம். எல்லோ கலரில் உள்ளது மாடரேட் ரிஸ்க் உள்ள ஜோன்ஸ் அண்ட் ப்ளூ கலரில் உள்ள பிளேசஸ் எல்லாம் லோ ரிஸ்க் உள்ள ஜோன்ஸ். ஸோ இதை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஏ ப்ரெடிக்ஷன். ஃப்ராங்க் ஹூகர்பீட்ஸ் சொன்னது டர்க்கியில் நடந்துட்டதால் எல்லாருமே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. பட் சயின்ஸ் அதை ஆதரிக்கலை. அப்படியே டர்க்கியில் நடந்துடுச்சு, இந்தியாவில் நடந்துடுமான்னு யோசிச்சாலும் ஹூகர்பீட்ஸ் டர்க்கிக்கு சொன்னது போல் இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக சொல்லலை. தீஸ் ஏரியாஸ் குட் பி நெக்ஸ்ட் கேண்டிடேட் ஃபார் லார்ஜர் சீஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு குத்துமதிப்பாக தான் சொல்லியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியான்னு சொல்லும்போது பாகிஸ்தானை ஒட்டிய இந்தியன் பார்டரில் இது நடக்கல
நடக்கலாமே தவிர மற்ற இடங்களுக்கு வாய்ப்பில்லை. விஞ்ஞானிகள் அண்ட் சயின்ஸ் படி முதல்ல பூகம்பம் நடக்கும்ன்றதுக்கே வாய்ப்பில்லை. ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் டர்க்கியில் வந்த பூகம்பத்துக்கும் இந்தியாவில் நடக்கும்னு வந்த பேச்சுக்களுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக சொல்லப்படலை. சயின்ஸ் அதை உண்மைன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை. அந்த பர்சன் சொன்னது டர்க்கியில் நடந்துடுச்சு, அதனால் மட்டுமே இந்த விஷயம் இன்டர்நெட்டில் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. பட் ரிசர்ச்சர்ஸ் அப்படி ஒன்று கணிக்கவே முடியாதுன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் தான் டர்க்கியோட பூகம்பத்தை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் செய்யப்பட்ட விஷயங்கள் பற்றின டீட்டெயில்ஸ். இதே போல் பல இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.